குறைந்தது 8ஆம் வகுப்பு படிச்சவங்க அப்ளை பண்ண மாதிரி ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 35-45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இதான் சொல்லியிருக்காங்க. இதுல வரிசை எண் 1 வரிசை எண் 2 அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதை நீங்க வந்து நோட்டிபிகேஷன்ல நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு டைரக்டா நேர்காணல நீங்க போற மாதிரி தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மா டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணிட்டு 11 டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துட்டு போங்க, ஒரிஜினலும் எடுத்துட்டு போங்க. டைரக்டா அந்த இடத்துல வந்து நீங்க இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சைன் வந்து நீங்க போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை பார்த்தனா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துக்கோங்க. எந்த டேட்ல இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க, எந்த இடத்துல கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து 8ஆம் வகுப்பு படிச்சவங்க அப்ளை பண்ண மாதிரி ஒரு 5க்கும் மேற்பட்ட ஜாப் வந்து இருக்கு. ஆபீஸ் பாய், அட்டண்டர், கிளீனர், செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஜாப் இருக்கு. அது மட்டும் இல்லாம மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அல்லது சானிடைசர் ஒர்க்கருக்கும் வந்து இதுல ஜாப் இருக்கு. ஓடி அசிஸ்டன்ட்டுக்கும் இதுல ஜாப் வந்து இருக்கு. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய நிறைய போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்க அப்ளை பண்ணலாம். 8வது கூட தேவையில்ல, தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே அப்ளை பண்ண மாதிரி நிறைய ஜாப் இருக்கு. அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சவங்க வந்து இந்த லேப் டெக்னீஷியனா போகணும்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து நிறைய ஜாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க டிப்ளமோவோ அல்லது வந்து பேச்சுலர் டிகிரியோ முடிச்சிருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கும் இதுல வந்து ஜாப் இருக்கு. டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எம்எஸ் ஆஃபீஸ் நாலேஜ் இருக்கணும், 12th முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்ஸ் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் போஸ்ட்லயே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் முடிச்சவங்களும் அப்ளை பண்ண மாதிரி சில ஜாப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கும் இதுல ஜாப் இருக்கு. ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 8வதுல இருந்து டிகிரி படிச்சவங்க, போஸ்ட் கிராஜுவேட் படிச்சவங்க வரைய வந்து இதுல ஜாப் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 6,500 to 20,000 வரைய நீங்க வந்து வாங்க முடியும். எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ற போஸ்ட்டை பொறுத்து இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாமே நீங்கள் தமிழ்லேயே ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் சிங்கிள் பேஜ் தான் இருக்கு, ரொம்பலாம் கஷ்டமா இல்லை. இந்த இடத்துல வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ல வந்து கல்வி தகுதி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ல வந்து சான்றுடன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா வந்து உங்கள் அப்ளிகேஷனோட வந்து ஜெராக்ஸ் காப்பியை வந்து இணைக்கணும். கல்வி சான்று ஜெராக்ஸ் காப்பி, 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட் அல்லது 8th வரையே படிச்சிருக்கீங்க அப்படின்னா எது வரையே படிச்சிருக்கீங்களோ அதுக்கு உண்டான கல்வி சான்று அப்படிங்கிறது நீங்கள் இணைக்கணும். அது மார்க்ஷீட்டாக இருந்தாலும் சரி, டிசியாக இருந்தாலும் சரி, அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் இணைக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு மஸ்ட்டு, அதுக்கப்புறம் கைபேசி எண், மின்னஞ்சல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதார் எண் இதில் மஸ்ட்டாக நீங்கள் இணைக்கணும். கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல், மின்னஞ்சல் வந்து இருந்துச்சோ அப்படின்னா இந்த இடத்துல எழுதிக்கோங்க, இல்லை அப்படின்னா அதை விட்டுருங்க. பட் கைபேசி எண் கண்டிப்பாக வந்து எழுதிடுங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதில் தான் அவங்களை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டோட அட்ரஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வர்றதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரும் கொடுக்கறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்கு. தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த யார் வேணால் அந்த ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நேர்காணல் பற்றிய இடம் மற்றும் தேதி கொடுத்துருக்காங்க. 14/10/2022 காலையில் 10 மணி அந்த டயத்தில் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அரையன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அணுக வேண்டிய முகவரிந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பல்லடம் ரோடு, திருப்பூர், 641,604 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும். இந்த இடத்துல டைரக்டா போயிட்டு நீங்க வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது அட்டன் பண்ணலாம். இது உண்டான எல்லா இன்ஃபர்மேஷன் நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல கடைசி பேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஃபர்ஸ்ட் காமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் அப்படிங்கிறது முற்றிலும் வந்து தற்காலிகமானது. இதுக்கு உண்டான ஒரு ஒப்பந்த கடிதமும் உங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. இது வந்து நிபந்தனை வந்து தெரிவிச்சிருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.